हाई हलो डा वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर जंगु को पर्फेक्ट ट्रैक पार्ट 25 दा पाक पोरो लास्ट पार्ट यारो पाक लेना पे पात टंदरिंगा ओके डा एफएफ को ला पोर को मुनाडी और विषय सोल्ली आगनु लास्ट एपिसोड पर्फेक्ट ट्रैक एनक अव्लो सपोर्ट अंड अव्लो नल्ला नल्ला वार्तेगल उंगा किट्ट इरुंदु ना सीरियसा एक्सपेक्ट पन्नवे इल्ला कमेंट सेक्शनलियो सरी देन इंस्टा डीएमलियो सरी அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அன்றைக்கி நான் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இது போதுண்டா, இவ்வளோ நாள் எஃப்எஃப்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு நீங்கள் சொன்ன அந்த வேர்ட் போதுண்டா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஸோ என்னோடய ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் காரணம். ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாம்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சரிடா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு ஜங்குக்கு எந்த ப்ராப்ளமில் மாட்டியிருக்கா, தென் அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், தென் அவங்க அம்மா எப்படி அதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேடா, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே உங்கள் லேப்பில் படுத்துட்டு அப்படியே மொபைலில் கேம் விளையாடிட்டுருக்கான். சைனீஸா அவனா போடுறா? டேடே, உன்னெல்லாம் என் கூட பார்ட்னராக சேர்த்துன போகிறேன். டேய், என்னடா பண்ணுற? டேய், அங்கே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்படியே இரு, இப்படியே நீ இரு, என்ன பிராந்த மாதிரி. நானும் பார்க்குறேன், எப்போ தான் நீ சொல்கிற உன்னோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. ஏ மலபார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடி, உன்னை தாண்டி. ஆ என்ன என்ன ஜேகே, கொஞ்சம் அலாம இரு, நானே இங்கே என்னை போட்டு தள்ளிடுவாங்களோன்னு காண்டில் இருக்கேன். சத்தியமாக காண்டாகுதுடி, நீ எது கழுகிற? நான் என்ன செத்து போயிட்டேனா? நல்லா தானே இருக்கேன். அப்போ நீங்கள் அப்படியே அவனை டியர் ஐஸோட பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறாத நீ. இல்லை விடு. ஏய் என்னாடி உனக்கு? இல்லை பேச வேண்டான்னு சொன்னேன். லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். பார்த்தல்ல? ஓ ஏய் என்ன அப்படியே போனேன், தொட வேண்டா பேசுவேன் நான். ஏ உன்னால் என்னை விட்டு போக முடியாதுடி என்ன மாதிரி. சரி ஹெல்ப்பு மயிருன்னெலாம் கேட்காத, என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டாக கேள்விச்சல்ல குட்டி. என்ன உன்னை தூக்கிட்டு போகணுமா? டி கையில் வேற அடிபட்டுருக்கு, கொஞ்சம் கஷ்டந்தான். சரி வா தூக்கிறேன், வாடி வா. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அம்மின்னுக்கிட்ட பேசணும், மொபைல் கொடு. வரா என் சைட் கிட்டியாடி. சரி வீடியோ கால் பண்ணி பேசலாமா? வீடியோ கால் பண்ணுறி. ஏ பண்ணுறி. அப்போ நீங்கள் அவனை கேவலமாக ஒரு லுக்கு விட்டுட்டு அவன் ஃபோனை வாங்கி மின்யூஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ மின்யூஸ், நான் சேச்சி பேசுகிறேன், கேட்குதா? ஆ சேச்சி, ஐயோ இரு இரு, இப்படா அம்மா இருக்குது, நான் மேலே ரூமுக்கு போகிறேன், இரு லைன்லேயே இரு. ஆ சரி சரி. அப்படி நீங்கள் ஹாப்பியாக ஜேகேவை பார்த்தா அவன் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் உங்களே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஆ எப்படே மேக்கப் இல்லாமல் இவ்வளோ ஃபிகராக இருக்கு. லக்கிடி, நான் லக்கி, பசங்களாம் சொல்லுவாங்க அப்படியே அப்படியே உன்னை பார்ப்பேன்ல பால்கனியில், அப்போவே சொல்லுவானுங்க, டேய் அந்த பொண்ணு தெரியாதனமாக உன் கண்ணில் மாட்டிக்கிச்சுடா, ஃபிகராக வேறு இருக்கான்னு. நான் தான் ஏதோ ஃபிகருன்னு சொல்லி தௌலத்தாக சுற்றிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டியோட மனசும் அழகு, அதுவும் அழகு, எல்லாமே அழகு. என்ன மற்ற லவர்ஸ் மாதிரி என்னால் தான் கையை பிடிச்சிட்டு சுற்ற முடியல, இப்படி திருட்டுத்தனமாக எச்ச வளை பார்த்துட்ருக்கேன், நான் பண்ணுறது பொண்டாட்டி லவ் யூடி. ஆ சேச்சி, என்ன எட்டாவோட ரொமான்ஸோ? நான் வேற கேட்டுட்டேனே. ஆ மின்யூ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பிராந்த பிராந்த மாதிரி தானே நடந்துக்குவான். சரி மின்யூ, எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என் சக்கரை எப்படி இருக்க? ஆ இருக்குன் செஞ்சி இருக்க, அண்ணா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பாரு எனக்கு பேச்சே வரல. ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏ என்ன பரையிற, ஏ கொஞ்சம் தெளிவாக சொல்லு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா மென்யூ மென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக கேட்குறீங்க. ஆ இல்லை செஞ்சி, எனக்கு எதுவும் இல்லை, அச்சா இருக்கார்ல அவர் தான் உன்னை தேடி கொரியாவுக்கு வந்திருக்காரு. ஆ என்ன, ஏ என்னடி சொல்கிற? ஆமாம் சேச்சி. சரி நீ எதுவும் கண்டுக்காத, நீ சேஃபாக தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி ஏட்டா எப்படி இருக்காரு, ஏதாச்சும் குட் நியூஸா?
நான் சித்தி ஆயிட்டனா மென்யூ அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி விளையாடிட்டுருக்கான். என்ன என்ன என்னை பற்றி கேட்குறாளா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்றீ, கொடு நான் பேசுகிறேன். ஹலோ மென்யூ, சொல்லு சேச்சி, நான் சித்தி ஆகிட்டேனா இல்லையா? நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்வேன்னு. சொல்லு சேச்சி, ஏதாவது குட் நியூஸா? ஹே, அது அது வந்து மென்யூ, இப்போது நானும் அவரும் அதை பற்றி பிளான் பண்ணல. கண்டிப்பாக உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன் அது ஆச்சுன்னா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? ஆ, அது ஏன் கேட்குற, அம்மா இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? என்னை வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆ, அதான் மென்யூ, அதான் கரெக்ட். நீ சேஃபாக இருக்கல்ல, நீ யாரையும் நம்பாத மூலே. சரியா, யாரும் வேணா சக்கர, இந்த ஏஜில் அப்படி தான் தோணும். யாராவது ஏதாவது பையன் கொஞ்சம் ஹீரோ மாதிரி நமக்காக அப்படி இப்படின்னு பண்ணும்போது நமக்கே தெரியாமல் விழுந்துருவோம். அப்படி தான் தெரிய வரும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு. அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிற வரையும் தான் சேஃப். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் நடக்கலாம். நீ அம்மா அப்பா கூட சேஃபாக இருந்தேன். இந்த ஏஜில் வர்றதெல்லாம் அவ்வளோ பெரிய ட்ரூ லவ்லாம் கிடையாது. யோசிச்சு முடிவெடு. நான் உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மெயினாக அம்மாவோட அந்த தக்காளி சட்னி எல்லாமே. சேச்சி, என்ன நீ இப்படி பேசுகிற, ஏட்டா கூட நீ ஹாப்பியாக இருக்கல்ல? ஆ, ஏ எனக்கு என்ன, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப. சேச்சி, ஐயோ இரு, அம்மா வராங்க, நான் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஏ வேணாம் வேணாம், நான் கூப்பிடும்போது நீ கூப்பிட்டா போதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு, அட்வைஸோ உன் தொங்கச்சிக்கு, ஆ இப்போ என்னடி அசிங் பண்ண அப்படி தானே, கேவலமாக பட்டுட்டேன். ஏ நீ நிற்காத, ஏ கிளம்புடி, கிளம்பு கிளம்பு, வெளியில் கிளம்பு, எனக்கு உன்னை பார்க்கவே புடியல இப்போது, கிளம்புடி. அட்வைஸு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற டென்ஷனில் இது பெரிய டென்ஷனாக இருக்கும் போலையே. கவுண்ட் டாஷ் பண்ணுறாயே, நீ நிற்காதன்னு சொல்லிட்டேன், கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பெட்ஷீட்குள்ளே போயிடுறான். நீங்கள் மெதுவாக ஃபோனை வச்சுட்டு அவன் ஃபீட்டை டச் பண்ணுறீங்க. அப்போ அவன் ஃபீட்டை உள்ளே எடுத்துக்கிறான். மென்யூக்கு எதுவும் இல்லை, நல்ல வேலை. பட் என் ஜேகே பாவம், ஆல்ரெடி அவன் ரொம்ப பெயினில் இருக்கான். இதில் நான் வேற ரொம்ப புலம்புறேன்ல, அவன் முன்னாடி அழுகிறேன். இதில் நான் பாதிக்கிறத விட அவன் தான் ரொம்ப பாதிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆஹா, என்னை அழவே கூடாது, என்னோடய முத்தை நான் நல்லா பார்த்துக்கணும். பட் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரோஷ்னா ஞாபகத்துக்கு வராளே. அவன் கூட வாழவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் பேசாமல் செத்துடலாம் போல இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ அவன் கூட இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஜேகே உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாகி நீங்கள் ஓடிப்போய் என்னை டைட்டாக ஆக் பண்ணிக்கிறீங்க. நடி உன்னை போ சொன்னல, எதுக்கு வந்த? நீ எதுக்கு இங்கே வந்த எகெயின் சொல்லு பிராந்தா, நான் வேணும்னா போகிறேன். வேணாண்டி, எங்கூடவே இரு, சும்மா சொன்ன பிடிக்கலன்னு, ரொம்ப பிடிக்கும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சைனீஸ் இருந்துட்டு, ஏ டே டே மச்சாண்டே, பிரைட்டுடா டே, தேடுறான்டா டே, போடா போடா. ஆ வந்துட்டானா, டேய் அவன் யாரா அவன், மூலே அடி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்து கிஸ் பண்ணுறான். ஜேகே நான் போகிறேன், இல்லைன்னா அவன் ஜேகே, இல்லைன்னா உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு பயமாக இருக்குது. நடி லவ் பண்ணுறியா? நான் போகிறேன். ஏய் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி, எனக்கு கூடவே இருக்கியாடி. டேய் மச்சான் வரான்டா, என்னடா பிடுங்குற நீ, அப்புறம் லவ் பண்ணிக்கோ, மாட்டினா செத்துருவேன். அப்புறந்தா அப்புறந்தா விடுங்க போகணும். ஏய் இந்த கையால் தானேடி எனக்கு அன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்த, அப்படியே இந்த கையை. டேய் ஜேகே அவளே போகிறன்றா, நீ ஏன்டா வலிஞ்சிட்ருக்க? டேய் அவள் கையை விட்டுறா. டே சைனீஸ் டேஷா மூடிட்டு நில்லு, போனாட்டி நீ வாடி வாடி கட்டி பிடிச்சிக்கலாம். டே ஜேகே ரைட் உன்ன அங்கே அங்கே சுட்டுருக்கணும்டா, தப்பு பண்ணிட்டான். ஜேகே இப்போது இப்போது வலி எப்படி இருக்குது?
கொஞ்சம் பரவாயில்லடி, நீ இருக்கிறனால நல்லா இருக்கு. என்ன செக் பண்ணுறன்னு பேரில் அங்கே இங்கன்னு தடவுறாடி நர்ஸு, எல்லாம் உன்ன மாதிரி வந்துட முடியுமா? எல்லாம் என் அம்மா கறி மாதிரி போலடி. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஜெகே என்ன, எங்கள் அம்மா அப்படி தாண்டி எல்லாத்துக்கூடியும் போவா தெரியுமா? எங்கள் அப்பங்க சொல்வான் அடிக்கடி, ஹே அதெல்லாம் வீடு, அதெல்லாம் கேவலமான ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவங்க அம்மா அப்படி இல்லை அப்படின்னு கத்தி அழுகணும் போல இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஜேகேவோட அம்மா அப்படியே டியர்ஸோடு நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜேகே கிட்டே வந்து அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜேகே எப்படி இருக்குப்பா, உடம்பு பரவாயில்லையா? ஏய் நீ சமையல் செய்கிற சமையல்காரி தானே, யார் நீ? ஏ சி கையிடு, ஏ மச்சான் பாடுறா, என்னடா இது, ஆண்டிடா, சைனீஸ் தானே வேணும் உங்களுக்கு, அவன் தான் ஆண்டி லவரு. டேய் இந்த ஆண்டி ஃபிகர்கிட்டையும் நீ ஏதாவது அக்கௌண்ட்டை போட்டியா என்ன? சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல ஜேகே. ஜேகே பார்த்து பேசுங்க ஜேகே. ஏ நீ இருக்கிறத மறந்துட்டேன், ஆனால் உனக்காகலாம் நான் கண்ட்ரோல் பண்ணி பேச மாட்டேன். ஏன் அவனுக்கு ஆச்சிடி, டே வேணா கட்டி பிடிச்சிக்கோடா, இங்கே தான் நிற்கிது. ஏ மூளை நீ வாடி, என்கிட்ட வர வேண்டாம், என்கிட்ட வர வேண்டாம்னு தொட வேண்டாம். ஏய் என்னாடி இவ்வளோ நேரம் அப்படியே சுகமாக இருந்தா? ஏய் என்னாச்சு உனக்கு? ஜேகே வேண்டாம்னு சொல்லிட்டேன், வேண்டாம். அம்மா நீங்கள் வாங்க. ஏய் என்னடா இவன் மயிராட்டம் பண்ணுறான், பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அதுவும் என் பொண்டாட்டிய. சரி வாடா சைனீஸா, அப்புறமேல் முத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் தப்பாக சொல்லிட்டேன், நான் அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ணேன். சரிவா அப்புறமேல் எனக்கு மடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறான். ஸோ இங்கே நீங்கள் போயிட்டுருக்கும் போது எதுவுமே பேசாமலே போயிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் வந்துட்டு, நீ தானே மோலே? ஆ ஆமாம், இவர் எதுக்கு இப்போ உனக்கு கூப்பிட்றாரு? உங்ககிட்ட நான் பேசணும், அவங்கள விட்டுட்டு நீ வா. ஆ இப்போவே வா. ஆ ஆமாம் இவட இருங்க, நீ அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக போகிறீங்க. அப்போ தயாங்க இருந்துட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கும் ஜேகக்கும் என்ன நடந்துச்சு, நீ அவனுக்கு யாருன்னெல்லாம். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கள். நீ அவனை விட்டு போயிரு, அப்போ தான் அவன் கொஞ்சம் மாதிரி நல்லா இருப்பான். ஓ உங்களுக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாதுன்னு கேள்விப்பட்டேன், அவன் மேலே அக்கறைப்பட நீங்கள் யார்? அவனோட அண்ணா. போதுமா? என்ன, எங்கள் அம்மா விற்ற மாதிரி அண்ணையும் விற்றுட்டான் எங்கள் அப்பா. அதை விடு, அது ஒரு கன்றாவியான ஃப்ளாஷ்பேக்கு. டெய்லியும் நான் மறக்க சொல்லி அவனுக்கு ஒரு விதமான ட்ரக்கு தராங்க, அந்த ட்ரக்கு அவனை அதுக்கே அடிக்டாக வச்சிட்ருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வையன், அவன் உயிருக்கு கூட பிரச்சனை வரும். ஏன் ஏன் அந்த பையனை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? அந்த பையன் அப்படி என்னதான் தப்பு பண்ணான்? உன்னை லவ் பண்ணிட்டான். புரியல. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவன் லைஃப் ஃபுல்லாக ட்ரக்கு ட்ரக்குன்னு ட்ரக்குக்காக ஓடி ஓடி அழைப்பான். இடையில நீ வந்துட்ட, நீ வந்ததும் பையன் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். உன் பின்னாடி வந்தான், எங்ககிட்ட கேட்டால் ட்ரக்கை விட மூளை தான் முக்கியம்னு சில நேரம் புலம்புவான். அதுதான். ஓ அப்போ உங்களுக்கும் அவன் ஹாப்பினஸ்ஸை விட இந்த ட்ரக் மேன்ஷன், இந்த ட்ரக் பிஸ்னஸ், அதுதான் முக்கியம் அப்படி தானே? எனக்கு ஓ அப்போ நீங்களும் அவங்க அப்பாவோட ஆளா? ஏ இங்கே பாரு, ட்ரக் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா ஹாப்பினஸ்லாம் ரெண்டாவது தான். எங்கள் அப்புறம் மாதிரி தான் நான், ஆனால் எனக்கு எங்கள் அப்புறம் பிடிக்காது. என்னையே விற்றவன் தானே, நான் தான் அவன் பையன், ஜேகே தான் பையன், இத்தனைக்கும் அந்த பிரைட்டுக்கு தெரியாது. சொன்னால் கேவலமா. ஆ எங்கள் அப்பா இருக்கானே, ஃபஸ்ட்டு பொண்டாட்டி விற்றுட்டேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. செகண்ட் பொண்டாட்டி தான் அவன் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி மாதிரி பில்டப் விட்டுட்டுருக்கான். ஆ என்னையும் விற்றுட்டான், என் தம்பி தான் பாவம் மாட்டிக்கிட்டான். ஆனால் இதுக்கெல்லாம் ரிவெஞ்சே, நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த மேன்ஷனையே, இந்த மேன்ஷனையும் அடையணும். அதுதான் ட்ரக்குன்னு வந்தால் ஹாப்பினஸ்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோவாக சொல்கிறான். ஏய் என்ன அமைதியாக நிற்கிற, ஒத்துக்கிறதானே? ட்ரக்குன்னு வந்துட்டால் ஹாப்பினஸ்லாம் செகண்டு தான், லவ்னு வந்தால் ஹாப்பினஸ் தான் ஃபர்ஸ்ட். அவன் ஹாப்பினஸ் தான் எனக்கு வேணும்.
அவனை விட்டுட்டெல்லாம் நான் போக மாட்டேன். என்னதான் நடந்தாலும் நான் என் பிராந்தனை விட மாட்டேன். புரியுதா? அவன் கூட இருந்தால் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் கூட அவனை பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் என் சந்தோஷம். நீ அவன் கூட இருந்தாலும் வாழ்ந்தாலும் நீயே அவனுக்கு ட்ரக் கொடுக்குற மாதிரி ஆயிரும். உன்னோட இன்டென்ஷன் அவன் ட்ரக்லேருந்து வெளியில் வர்றது தானே? அது நடக்காது. நீயே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நீ தள்ளப்படுவ. அவனுக்கு அதுதான் வேணும்னா அதுதான் ஹாப்பினஸ்னா அவனுக்காக அந்த விஷத்தை கூட நான் அவனுக்கு கொடுக்க, அவன் கூட சேர்ந்து நானும் அதை எடுத்துக்க தயாராக இருக்க. ஏய், நீனா பைத்தியமா? அவன் வேர்ல்டு வேற, உன் வேர்ல்டு வேற. அவன் தப்பு பண்ணுவான் நிறையா, எக்கச்சக்கமாக அவ்வளோ பாவம் பண்ணுவான். ஆனால் நீ அவன் வேர்ல்டு வேறையா? அப்போ நான் அவன் வேர்ல்டுக்குள்ளே போகிறேன் அவனுக்காக. அவன் பண்ணுற தப்பெல்லாம் என்னோட தாக்கிக்கிறேன். அவன் என்ன அவன் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போட்டோம், குடிக்கிறானா குடிக்கட்டும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுதான் அவன் ஹாப்பினஸ்னா பண்ணட்டும். அவன் செய்கிற பாவம் எல்லாமே, அவனோட தப்பு எல்லாமே என்னோடது நான் சுமந்துக்கிறேன். நான் செய்கிற நல்ல விஷயம்லாம் அவனுக்கு போட்டும். இதில் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த ட்ரக்னா ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆ யா, என் மனசோட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவனோட தனி உலகத்தில் அவனுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளாக இருந்துட்டு அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் என் ஜேக்கே என்கிட்ட வந்து கேட்பான், டி இதெல்லாம் டயர்டாக இருக்குது, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போ, இல்லைன்னா உன்னோட வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போன்னு கேட்பான்ல. அப்போது அப்படியே இதோ இந்த ரெண்டு கை இருக்குல்ல, இந்த ரெண்டு கையாலையும் அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவன் ஃபோரெட்ல கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முத்தம் மெதுவாக கொடுத்துட்டு, வா இந்த வேர்ல்டில் இருந்தது போதும், உனக்கு இந்த ஹாப்பினஸ்லாம் தகட்டிடுச்சு, நீ என் வேர்ல்டுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், தகட்ட தகட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் சொல்லணும், அவனை ஃபீல் பண்ண வைப்பேன் நான் கண்டிப்பாக, ஐ எம் த ஒன் ஹிஸ் ஹிஸ் பர்ஃபெக்ட் ட்ரக்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு டியர்ஸோடு திரும்புகிறீங்க. அப்போ தயாங்கே ஒரு மாதிரி ஆகிடுது உங்கள் லவ்வை பார்த்து. அவன் அப்படியே ஃபீல் பண்ணுறான் நீங்கள் அவ்வளோ பியூரா இருக்கிறது தெரியுது. ஆ என்னமோ, நீ பைத்தியம் ஆகிட்ட அவனுக்கும் ஓமால. நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு காட் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படியே டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜேகே சைனீஸ் கூட இதெல்லாம் இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு நின்றுருப்பான். அப்போ அவன் ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. டேய், யார்ரா அந்த பொண்ணு? ஏண்டா இவன் இவ்வளோ லவ் பண்ணுறா? மச்சான் பெசாமல் அவளை கூட்டிட்டு நான் ஓடி போயிட்டாடா. டேடே எதுடா, உனக்காச்சும் பரவாயில்ல, கூட தான் இருக்கா, அடிக்கடி கூப்பிட்டு போய் அங்கே இங்கன்னு தடவிக்குவ. டெய் வாய மூடு, என்ன தடவருக்கு மட்டும் அவன் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் லவ்வு. நான் புரியுதா? அதான் மச்சான், அந்த இலவு எனக்கு அமையிலையே. கொஞ்ச நேரம் வெளியில் போய் தஸ்பி கூட இருக்கலான்னு பார்த்தா இந்த பிரைட் 1000 கேள்வி கேட்குறான், எங்கே போகிற, வெளியில் எதுக்கு போகிறேன்னு. என்னால் நிம்மதியாக இருக்கவும் இல்லை மச்சான். அவன் பொண்டாட்டியாட நானே என்னை அடிக்கடி கூப்பிட்டு கூடவே வச்சுக்கிறான். அன்றைக்கி அரை மணி நேரம் மூச்சு முட்டை கிஸ் அடிக்கலாம்னு நினச்சி தெரியுமா அந்த ஃபிகரை? இவன் கால் பண்ணி எங்கே இருக்க, எங்கே இருக்கேன்னு. டெய் எப்படியாச்சும் இந்த மேன்ஷனுக்கு நீ கிங்காக வந்துடுறா, அப்போ தான் என் தஸ்பி இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு நல்லா பண்ணுவேன். டே அதை பேசிகிட்ருக்க, நீ எதடா பேசுகிற? அவள் லவ்வை பார்த்து அமைச்சான், அவ்வளோ பியூர் இந்த பொண்ணு, ஸ்டார்டிங்லேருந்து இவ இப்படி தான்டா. இவகிட்ட மைனதே ஒரு வார்த்தை சொன்னான்ல, என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு எல்லாமே அவனுக்காக மட்டும்தான். அதை பார்த்து விழுந்தேன். இப்போது ஏன் இவ்வளோ டீப்பாக விழுந்தேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாடா, ப்ரூவ் பண்ணிட்டா. கண்ணு வேர்க்குது மாமே. டே டே அழகூடாதா, சே மச்சான் உடம்பு வேற சரியில்லை பிள்ளைக்கு, செவா கிட்ட வா. என்ன கட்டி போடுறா? சீ என் பொண்டாட்டி இருக்கா, அவருக்கு முன் நான் ஏண்டா உன்ன மாதிரி டேஷ் பையனை கட்டி பிடிக்கணும். ஏ மோலே, டே டே ஜேகே, டே ஓடாதடா, தையல் பிரிஞ்சிரும், அப்புறம் ஏன் உயிரை வாங்குவேன், வலிக்குது வலிக்குதுன்னு. நில்றா மோலே, இருக்கா அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ரூம் கிட்டே வந்துட்டு, ஏ மோலே ஒய் கதவை தொடடி. ஜேகே ஜேகேம்மா,
தூங்கலையா? வரலடி. நீ தூங்கல? இல்லை. உடம்பு எப்படி இருக்கு ஜேகே? அதாண்டி, உடம்பு சரியில்லாதவனு இப்படி தான் வெளியில் நிற்க வச்சு பேசுவியா? உள்ளே கூப்பிட்றீ? ஜேகே ஜேகே, உள்ளே வாங்க வாங்க அப்படின்னதும் அவன் உள்ளே ஓடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படியே அங்கே இங்கேன்னு கிஸ் பண்ணுறான். ஜேகே ஜேகேமா, என்னாச்சு என் பிராந்தனுக்கு? நடி நான் தொட்டாலே சீன் போடுவேன். ஐயோ, இங்கே தொடாதீங்க, அங்கே தொடாதீங்க. என்ன சொல்வேன் மலையாளத்தில்? வேண்டாம், என்னை தொட வேண்டாம். என்ன இன்னைக்கு என்னாச்சு என் மலபார் குட்டிக்கு? ஒன்றும் இல்லை ஜேகேமா, எல்லாரும் என் பிராந்தி குட்டியை இஷ்டத்துக்கு நோக்கடிக்கிறாங்கல்ல, நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பிராந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன் சைட் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஏ பொண்டாட்டி, ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு, ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு. என்ன என்னாச்சு என் பிராந்தனுக்கு? எதா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. என்ன, எல்லாம் சரியாக போயிடுச்சிக்கே? கொஞ்ச நாளுக்கு தான். உனக்கு ஒன்றும் இல்லை பிராந்தா, நான் இருக்கேன், நான் இருக்க பிறந்தா உனக்கு. ஏ, அந்த பிரைட்டை நினச்சா எனக்கு எரியுதுடி மலபார். எனக்கு அவன் உன் விஷயத்தில் அவன் ஓவராக ஆடுறான்டி. எப்போ என் கையால் செத்து போவான் தான் இருக்கு. ஜெக்கி ஜெக்கி தையல் வேற போட்டிருக்கு, ரொம்ப கோவப்படாதீங்க. சரி சரி, படலை. ஆனால் ரொம்ப பண்ணுறான்ல, ரொம்ப பண்ணுறான், ரொம்ப ரொம்ப பண்ணுறான்டி. ஜெக்கி அவன் என்ன பண்ண போகிறான்? என் மனசு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது பிராந்தா. நீ என்ன நம்புறல்ல? அதாண்டி, உன்னை நம்புறனால மட்டும்தான் மூடிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்போவோ பிறந்துட்டு ஜெயிலுக்கு கூட போயிருப்பண்டி. சரி சரி, ஒன்றும் இல்லை. என்ன, நான் இருக்கேன் பிராந்தா. ஏண்டி நீ இப்படி பேசுகிற? பொண்டாட்டி, எனக்கு தெரியும் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுறன்னு. ஆனால் இவ்வளோ வாடி, நான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, அப்படியே தவுளத்தான் சுற்றிட்டு இருந்தேன். என்ன மாதிரி என் மூளைவை யாராலையும் லவ் பண்ண முடியாதுடான்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, நான் உன்னை லவ் பண்ணுறதை விட நீ தாண்டி, நீ தான் அதிகமாக லவ் பண்ணுறடி. ஆ, அப்படின்னு யார் சொன்னால்? எப்பவும் பிராந்தனோட லவ் தான் பெஸ்ட். ஐயா, ஒத்துக்க முடியாது. நீ தாண்டி, நீ தான் ஃபஸ்ட்டு. ஷோ இல்லைம்மா, நீ தாம்மா ஃபஸ்ட்டு. ஏ சொல்லிட்டே இருக்க, நீ தாண்டி, நீ தான் ஃபஸ்ட். ஓ சரி, நான் தான் ஃபஸ்ட், போதுமா? சரியே, ஒரு டாட்டு போட்டு விட்டாடி, கையெலாம் ஒரு மாதிரி இருக்கு. டாட்டு ஷாப்புக்கு போய் ஒரு மாதம் ஆச்சு, போட்டு விட்டா வைத்தியம் புரியுதுடி. வேணான்னு மட்டும் சொல்லாதுடி, மூளை குட்டி இல்லை. நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்? எங்கே போடணுமோ போட்டுக்கோ பிராந்தா. உண்மையா? உண்மையாடி. ம், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிஎஸோட அமர்ந்துமே பார்த்துட்ருக்கீங்க. ஏ சரி சரி, வா வந்து பெட்டில் படு. ஹலோ, டே சைனீஸா, டாட்டு போட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாடா, தோ மோலி ரூம்க்கு தான் அப்படின்னு சொன்னதுமே அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் மெதுவாக அவன் ஹெட்டை தடவிட்டே, ஜெக்கேம்மா. ஆ சொல்றி. எனக்கு எல்லாம் அறியும். ஆ, எதுவும் பேசக்கூடாது. ஷ், எல்லாம் தெரியும், எல்லாமே. உன்னோட அந்த ரொம்ப கஷ்டமான பாஸ்ட், உன்னோட அச்சா இருக்கிறது, எனக்கு எல்லாமே அறியும். உனக்கு என்ன இப்போ நடந்துட்டுருக்கு, இந்த பிரைட் யாரு, எல்லாமே எனக்கு தெரியும். ஏ மோலே, ஷ், எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பேசாத. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு, ஒன்றே ஒன்று மட்டும். அதுக்கப்புறம் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இல்லை, இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் உன்னோட லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையாடா. இது மட்டும் சொல்ல பிராந்தா. இங்கே பாரு, இப்படி யோசிச்ச நீ ஏன்டி இப்படி யோசிக்கல? இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படக்கூடாதுன்னு, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பான். நீ ஏன்டி நினைக்கலை? ஜேகே, அப்போ ஜேகே அப்படி உங்கள் முடிய பிடிச்சி க்ளோஸாக அழுத்து. தொப்பாரு, தொப்பாகிற பார்த்தியா, ஒரு மாதிரி பார்வையை உருட்டி உருட்டி இந்த கண்ணை வச்சு இதை பார்க்கும்போது உன் கூட, ஏ சத்தியமாக சொல்கிறேன்டி, உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தாண்டி தோணுது.
அது மட்டும்தான் தோணுதே தவிர கண்ட கண்ட கருமாந்திரத்தையெல்லாம் சொல்லி இதோ இந்த கண்ணை அளவைகணும்னு தோணலடி. ஆமாம் நடுகுது, இதெல்லாம் நடுகிறதுக்காண்டி என்ன பண்ணுறது, அப்படி அழுதுகிட்டே இருக்கணுமா? எப்படி சந்தோஷமாக வாழ்றதும் கூட நான் ஒத்துக்கிறேன். நான் தான் பொண்ணுங்களை எல்லாத்தையும் கடத்திட்டு வருவேன். எங்கள் அப்பன் அவன் இல்லைனாலும் இதை தான் நான் பண்ணியிருப்பேன். அவனுக்கு எவ்வளோ எவ்வளோ இந்த பிஸ்னஸ் முக்கியமோ அதை விட எனக்கு முக்கியம். நான் கெட்டவண்டி, நான் கெட்டவன், சர்டிஃபைடு கெட்டவன். இதெல்லாம் சொல்லி அழுவுறது கூட கொஞ்சமாவது நல்லவனாக இருக்கணும்ல, அந்த தகுதி கூட எனக்கு இல்லை. இல்லடி, நான் பச்சா கெட்டவன். எங்கள் அப்பா, எங்கள் அப்பா சொல்லி தான் இதெல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இவ்வளோதான் நான், என்னால் இதெல்லாம் விட்டு வரவும் முடியாது, எனக்கு வரவும் தெரியாதுடி. அதான் உண்மை, எனக்கு தெரியாது. என்னோடய டார்கெட்டு த மேன்ஷன். உலகத்தில் உள்ள எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு நான் கிங் ஆகணும், உன்னை குயின் ஆக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான். ஹொய், இப்போனா தோணுதுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் 1 மினிட் அவனையே பார்த்துட்டு அப்படி டியர்ஸோடு சடனாக அவனை இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அவனை செஸ்ல சாய்ச்சிட்டு, ஆ ஜெக்கேம்மா, ஏய் இதுக்கு என்னடி அர்த்தம், புரியல, என்னை பற்றி சொல்லிட்டேன், எவ்வளோ கேவலமான ஜந்துன்னு. என்ன விட்டு போயிடுவியாடி. ஜேகே, நீங்கள் இதை பாடினது கேட்டு அவன் ரொம்ப அழுகிறான், உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே அவனை உங்கள் செஸ்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லா கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ கரெக்டா? ஏ வயன், கொத்தவ துறடி, ஏய் துறடி. ஆ ஜேகே, பிரைட் பிரைட் வந்துட்டான். ஒத்தன் நாய் மாதிரி வந்துடுவான் மோப்பம் பிடிச்சி. டாஷ் பையன், எங்கேருந்து தான் வருவானோ. ஜேகே நீங்கள் போங்க. ஜேகே ப்ளீஸ், யாரை கேட்டுட்டு அந்த ரூம்லேருந்து இங்கே வந்த? உன் ரூமுக்கு யாரை கேட்டுட்டு வந்த? யார் திறந்து விட்டா? ஏ துறடி, ஏ துறன்னு சொல்கிறேன்ல. ஆ காண்டாகுதே. ஜெக்கே ஜெக்கே போங்க. ஜெக்கே பின்னாடி இருக்கேன், இங்கெல்லாம் தனியாக உன்னை விட்டுட்டு நான் போகமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே ஸ்க்ரீன் பின்னாடி போயிடுறான். அப்போ பிரைட் டோரை உடச்சி உள்ளே வந்துட்டு உங்கள் முடியை பிடிச்சிட்டு, கல்யாணத்துக்கு ரெடி ஆடி மொலே. ஆ என் சம்மந்தப்படியெல்லாம் நடக்குது என்கிட்ட கேட்டுட்ருக்க? ஓ அப்போ உங்ககிட்ட கேட்காமல் கல்யாணம் நடக்காமல் உன்னை விளக்கும் வித்துருட்டாடி. ஆ என்ன, பொதுவாக எங்கள் குடும்பத்தில் விலகி வாங்கி தான் பழக்கம், விற்று தான் பழக்கம். ஓ தெரியுது, இந்த இடம் இங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் பார்த்தாலே. ஏய் ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டாடி, உங்ககிட்ட ரூடாகவே பேச முடியாது போலேடி, அங்கே இங்கன்னு தடவனும் போல தான் தோணுது உன்னை பார்த்தா. விஜயே அவசரப்பட்டு போகாதடா, கோவம் தொலைக்கேறுது, இதுக்கு தான் அந்த லவ்லாம் பண்ணி தொலையலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம காண்டா நின்றுட்டுருக்கான். இன்றைக்கி பூனை தொட்டா நீ என்னடி பண்ணுவேன், தப்பிச்சு ஓடுவியா? இல்லை, என் புருஷனை நினச்சிக்குவேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு என் புருஷன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியவான். ஒரு நாய் என் மேலே ஏறி இருக்கிறது கூட எனக்கு அறியாது. சேட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறீங்க. ஏய் முன்னாடி நக்கலோ. சரி அப்படி யார் உன் புருஷன் சொல்லு. அவன் உன்னை விட்டு போயும் கூட அவன் கூட தான் படுகணும்னு நீ தப்பிச்சு ஓடிருக்க, அந்தளவுக்கு அவன் ஒர்த்தா சொல்றீ? ஒர்த்தா? நான் சொல்லி தான் தெரியணுமா. ஏய் அண்ணா, நான் பெரிய ஆளோ. சரி அவன் பேர் என்னடி? சரி பேர் சொல், சீக்கிரம் சொல், தெரிஞ்சுக்கிறேன். தெரியாது. ஓ தெரியாது, தெரியாதுல்ல. சரி
எப்படியும் நான் தொட்டா உனக்கு உன் புருஷன்தான் ஞாபகத்துக்கு வருவான். நான் என்ன பண்ணுறேன், உன் கை ரெண்டையும் ஹேங் பண்ணி அங்கே இங்கன்னு தொடுறேன். உன் புருஷன் தானே வருவான், அவன் நேம் சொல்லி நீ கத்தி தானே ஆவ, அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உன் புருஷன் யாரு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வரான். உங்களுக்கா அப்படியே ஜர்க்காகுது, நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கள் பாரு கிட்ட வராத, ஏய் ஷாலா உர்றி கிட்ட வராத, ஆகு மாட்டேன் சரி நானே ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷாலா வந்து அப்படியே வீசுகிறான். அப்போ கரெக்டாக ஜேகேவோட ஃபேஸ் மேலே விழுகுது. ஓகேடா, இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.